வெல்கம் டு மணி மாஸ்க். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறமா பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த கேஸை எஃபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ எஃபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் யூஸ் பண்ண ஒரு ஐஃபோன் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஐஃபோனை எஃபிஐ ஹெட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எவ்வளோ ட்ரை பண்ணுமே பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ஐஃபோனை பிரேக் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் பக்காவாக என்கிரிப்ட் ஆயிருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா ஆப்பிள் சிஇஓவான டிம் குக்கை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்ரோச் பண்ணுறப்போ டிம் குக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த ஐஃபோன் நான் பிரேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேக் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃபிஐ ஆப்பிள் கிட்ட ஒரு சில டேட்டாக்கு ஆக்சஸ் கேட்குறாங்க. என்னென்ன டேட்டா கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்ளோட் பேக்கப்ஸ் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் டேட்டா பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபிஐ என்ன பண்ணாங்கன்னா ஆப்பிள் கிட்ட போயிட்டு உங்கள் கஸ்டமர்ஸோட எல்லா ஃபோனையும் நாங்கள் பார்க்கணும், அதுக்கு வந்து பேக்டோர் வந்து லீகலாக எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு வழியை தேடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் டிம் குக் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர்ஸோட ப்ரைவசி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இதுக்கான வழியை தேட முடியாது, நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்டே இருந்துமே ஆப்பிளுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எஃபிஐ கிட்ட அதே ரெக்வஸ்ட்டை அவங்களும் கேட்டாங்க. ஆனால் டிம் குக் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இதுக்கு ஆக்சஸ் தரவே மாட்டோம், எங்கள் கஸ்டமர்ஸ் ப்ரைவசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ப்ரைவசியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ன தான் இருந்தாலும் அவங்க வந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் விற்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாராலும் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.